Hi guys, we are here at the Ramakrishna Mission Vidyalaya. Every year they conduct this event called the RKMV Trophy State Level Tournament in Adapted Sports. Not everyone are restricted to play only certain things. Anyone can play any kind of sports, be it cricket or volleyball. So this year they had conducted an event in paraplegic cricket, parasitting volleyball, volleyball for the visually impaired, and football for the intellectually challenged. Let us see how they are playing their games and how different it is from our usual sports compared to adapted sports. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக கோவை போஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் எஸ் அழகேசன், ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயாவிலே பணியாற்றுகின்றேன். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலே நடைபெறக்கூடிய போட்டிகளுக்கு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இங்கு ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் இயல்பான விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே இணையாக அதற்கு இணையாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் விளையாட்டு போட்டிகளிலே போட்டி நடத்தி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் இந்த அரிய பணியை கடந்த 2 வருடமாக செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல இந்த வருடம் 4 விளையாட்டு போட்டிகளிலே இன்று போட்டி நடைபெறுகிறது. 1, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான கைப்பந்து போட்டி. 2, பேராப்ளஜிக் சிட்டிங் கிரிக்கெட். 3, பேரா சிட்டிங் வாலிபால். 4, மனவளர்ச்சி குன்றிய விளையாட்டு வீரர்களுக்கான ஐவர் கால்பந்தர் போட்டி என்று 4 விபாகங்களிலே போட்டிகள் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதற்கு தமிழகத்திலே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை சுமார் 12 மாவட்டங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவர்கள் வந்த அணிகளை 2 குழுக்களாக பிரித்து சுழற்சி முறையிலும் பின்பு நீக்கு முறையிலும் போட்டிகள் நடத்தி வெற்றியாளர்களுக்கு முதல் 4 அணிகளுக்கு வெற்றி கோப்பையும் பரிசுகளும் இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்துக்கும் உறுதுணையாக எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் எங்களது ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா பூஜைக்குரிய சுவாமி கரிஸ்தானந்த மகாராஜ் அவர்கள் இந்த போட்டிகளை நடத்துவதற்கு பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த போட்டிகள் நடத்துவதிலே குறிப்பாக போட்டி நடத்துபவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியே இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உடல் ஊனமுற்றவர்கள், கண் பார்வையை குறைந்தவர்கள், மனநலம் பாதித்தவர்களை தமிழகம் எங்கும் இருந்து இங்கு அவர்களை வரச் செய்து அவர்கள் ஊரிலிருந்து இங்கு வருவதற்கு மிகுந்த சிரமத்துடன் வருகின்றார்கள். அவர்களை நாங்கள் பஸ் அல்லது டெம்போவிலே அவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கென்று நல்ல வசதி, படுக்கை வசதி எல்லாம் செய்து கொடுத்து அவர்களுக்கு இங்கிருந்து உணவு அளிப்பதற்கு வண்டிகள் ஏற்பாடு செய்து உணவு, படுக்கை வசதி, அவர்களை அழைத்து செல்வதற்கும் அழைத்து வருவதற்கும் வாகனங்களை ஏற்பாடு செய்து அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று இந்த ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. அது மென்மேலும் அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து ஏதாவது ஒரு சிறு குறைபாடுகள் உள்ள என்றாலும் அவர்கள் எங்களுக்கு அதை ஒத்துழைத்து இந்த போட்டிகளை நாங்கள் மென்மேலும் விரிவடைய செய்ய வேண்டும். மாநில அளவிலே நடைபெறக்கூடிய போட்டி வருங்காலங்களிலே தேசிய அளவில் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. மீண்டும் அதை குறித்து சேல சுவாமிஜியிடத்து நாங்கள் கலந்து ஆலோசித்து இதை மாநில அளவில் உள்ள போட்டிகளை தேசிய அளவிலும் தேசிய அளவில் உள்ள விளையாட்டு வீரர்களை இந்தியாவிற்காக விளையாடுவதற்கு நாங்கள் தயார் செய்வதற்கு முனைப்பாக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் வந்து திருச்சி மாவட்டத்துக்காக இங்கே விளையாட வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சுக்காக நடத்தக்கூடிய ஒரு அடாப்டர் வாலிபால்னு சொல்லுவாங்க. இந்த வாலிபால் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாமே ரூல்ஸ் தான், நார்மல் பர்சனுடைய வாலிபால் ரூல்ஸ் என்னென்ன இருக்கோ அதே சேம் ரூல்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. இந்த வாலிபாலுக்கு பேர் அடாப்டர் வாலிபால், அதாவது நெட் வந்து கீழே இருந்து ஒரு பால் போகிற லெவலுக்கு நாங்கள் கட்டியிருப்பாங்க.
அதை வச்சு தான் அந்த முறையில் வச்சு தான் எங்களுடைய பால் வந்து ஓன்லி வந்து கீழே தான் ரோலிங்கில் தான் போகும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை க்ரியேட் பண்ணி எங்களுக்காக நடத்தக்கூடிய வாலிபால் பேர் அடாப்டர் வாலிபால். இங்கே தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன்லேருந்து ஒரு 6 டீம் வந்து செலக்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 6 டீமுக்கான மேட்ச் மட்டும்தான் இங்கே கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணா வித்யாலயாவில் வந்து எங்களுக்காக நடத்தப்பட்டிருக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு உதவிகளை வந்து வாலண்டியர்ஸ் மூலமாகவும் எங்களுக்காக நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக இந்த வாலிபால் நடத்துகிற அசோசியேஷனுக்கும் எங்கள் இந்த ராமகிருஷ்ணா வித்யாலயாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். சிட்டிங் கிரிக்கெட் காண்டி இங்கே வந்திருந்தோம். 4th ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது வருஷ வருஷம் இந்த ஈவெண்ட் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் வர்றது திருநெல்வேலி டீம் இது 3rd வருஷம் இங்கே வந்திருக்கிறோம். எப்போவுமே வெளிப்படையாக சொல்லணும்னா ராமகிருஷ்ணா மிஷன் மாதிரி எங்களுக்கு அந்த அக்காமடேஷன் தங்கிறதுக்கும் சரி ஃபுட்டும் சரி அருமையாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உண்மையிலே ராமகிருஷ்ணா மிஷனுக்கு எங்கள் டீம் சார்பாக பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். நாங்கள் இங்கே வர்றது வந்து வெற்றி தோல்வியெலாம் எங்களுக்கு 2nd பட்சம் அது எங்களுக்கு தேவையே இல்லை. என்னென்னா நாங்கள் எல்லாருமே பலவர் எல்லாம் மாமா மச்சா அண்ணன் தம்பி அப்படின்னு தான் விளையிட்டுருக்குறோம். ஒரு நாள் இங்கே வந்தம்மா 150 பேர் எங்களை மாதிரி இருக்கிற எல்லாரு கூடயும் சேர்ந்து 2 சந்தோஷமாக இருந்தோம்மா அந்த சந்தோஷத்தோடு மட்டுமே திரும்ப போகிறோம். இது மட்டுமே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதாவது நார்மல் கிரிக்கெட் எப்படின்னா மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி தான் பவுலிங் கை சுற்றி போடுறது பேட்டிங் பண்ணுறது எல்லாமே சேம் மெத்தடு தான். பட் என்னென்னா எங்களுக்கு வந்து ஒரு 4 சர்க்கிள் மட்டும் போட்டிருப்பாங்க. சிங்கிள் டபுள் 3-4 அப்படின்னு 4 சர்க்கிள் போட்டிருப்பாங்க. நாங்கள் உட்காந்துட்டு அடிக்கணும், அவங்க உட்காந்துட்டு பவுலிங் போடுவாங்க. அடிக்கிற பால் அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் 1 run 2 run அப்படியே போகும். என்னென்னா இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அது மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசியாக இங்கே நடந்த ஈவெண்ட் திரும்ப இங்கே தான் நடந்திருக்கு. இடையில எங்கேயுமே நடக்கலை எங்களுக்கு. அந்த சிட்டிங் கிரிக்கெட்டை வந்து பெருசாக யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் இதை வந்து பார்க்குற எல்லாருமே அது கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து இன்னும் நல்லா அந்த சிட்டிங் கிரிக்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும்னு எங்கள் டீம் சார்பாகவும் எங்கள் மொத்த தமிழ்நாடு எல்லா டீம் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். ஐ எம் டாக்டர் MS நாகராஜன், மேனேஜர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் ஆஃப் ஏஷியா பசிபிக். ஒரு 32 நாடுகளுக்கு நான் விளையாட்டு மேலாளராக இருக்கிறேன். நான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து பெருமையாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஏஷியா பசிபிக்லேயே ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா யூனிவர்சிட்டி அண்ட் வித்யாலயா தான் முதன் முதலாக, இதுதான் ஒன்லி ஃபேக்கல்டி ஆஃப் ஜென்ரல் அண்ட் அடாப்டட் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு துறை. அதாவது ஆசிய பசிபிக் எல்லா நாடுகள்லையுமே இதுதான் முதல்ல இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. நிறைய ஸ்காலர்ஸை இங்கே வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதிலே இந்த அடாப்டட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வையற்றவங்களுக்கு எல்லாருக்குமே உடல் அங்கு ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி குறையுடையவர்கள், சிபித்திறன் குறையுடையவர்கள், வீல் சேரில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய போட்டிகளை உருவமைத்து, அதாவது இவங்களே என்னுடைய துணையோடு மற்றும் இங்கே இருக்கிற ஆசிரியர் பேராசிரியர்களுடைய துணையோடு நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்லாம் பர்ஃபார்ம் பண்ணி இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் நம்ம இந்திய விளையாட்டு வீரர்கள் பெருமைப்படியும் சொல்லும்படியாக இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னாக்கா நம்ம கூட குறிப்பாக சொல்லணும்னா இந்த பேராபிலிஜிக்ஸ் நம்ம இருக்கிற அந்த உடல் அங்கே ஊனமுற்றவர்கள் வீல் சேர் யூஸ் பண்ணுறதுல வந்து மற்ற வெளிநாடுகளை விட அமெரிக்கா, ரஷ்யா, இன்னும் பல ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற விளையாட்டு வீரர்களை விட நம்ம விளையாட்டு வீரர்களினுடைய கைபலம் வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னாக்கா இவங்க வந்து சப்ஸ்டாண்டர்ட் வீல் சேரில், சப்ஸ்டாண்டர்ட் ரோட் கண்டிஷனில், சப்ஸ்டாண்டர்ட் லிவிங் கண்டிஷனில், அதாவது மிகவும் குறைபாடு உள்ள அந்த விளையாட்டு மைதானங்களிலும் வீடுகளிலும் அப்புறம் இவங்களுடைய பலம் மற்ற விளையாட்டு உலக அரங்கிலே பார்க்கும்போது மற்ற விளையாட்டு வீரர்களை விட அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைத்தால் நிச்சயமாக இவர்கள் உலக அரங்கிலே பரிணமிக்க முடியும். ஆனால் முக்கியமாக இவங்களுக்கு என்னென்னாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம 13 கோடியில் கிட்டத்தட்ட 10% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் வந்து டிசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ உலக அரங்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 கோடி மக்கள் இந்திய நாட்டில் உடல் அங்கே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க. அந்த 13 கோடியில் இருக்கிற மக்களுக்கு முறையான பயிற்சியும் கொடுத்தா நிச்சயமாக உலக அரங்கில் நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுதான் அதுக்காக தான் இந்த ராமகிருஷ்ண மிஷன் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாலும் நிறைய பேர் இருக்கிறது பெருமையில் நிறைய காம்படிஷன் நடக்கணும்.
அதாவது இட்ஸ் நாட் இப்போ கிரிக்கெட் இந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கிறது காரணம் அது வருஷம் ஃபுல்லாக காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அதே போன்று இந்த உடல் அங்கே ஊனமுற்றவர்கள் நான் சொன்ன மாதிரி 13 கோடி மக்களில் பல பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு தர வாய்ப்புகளையும் அவர்களுக்கான பயிற்சியையும் அவர்களுக்கான விளையாட்டு போட்டிகளையும் நடத்தினால் நிச்சயமாக இந்தியா உலக அரங்கிலே முதலாவது வரும் என்பதில் சந்தேகமில்லை.